இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே மோதும் தொடர் வந்துட்டு ஆகஸ்ட் 18 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3 ஓடிஏ மேட்ச் ஓகேவா. இந்த தொடர் இந்திய டீம் ஸ்குவாட் தற்காலிகமாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி வார்ம் அப் மேட்ச் போய்கிட்டு இருக்குங்க ஜிம்பாப்வே அண்டு டீம் இந்தியா அணிக்கு. அதாவது இளம் பிளேயர்கள் அதிகம் இருப்பதால் வார்ம் அப் மேட்ச் போய்கிட்டு இருக்கு. சேம் டைம் T20 வேர்ல்டு கப் நெருங்கிருச்சு இல்லையா. இதில் யாராவது சூப்பராக ப்ளே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு டெஃபினட்டாக ஆசிய கப் தொடர் அண்டு T20 வேர்ல்டு கப் தொடர் வந்துட்டு இடம் கிடைக்கும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆட்டத்தில் ஜிம்பாப்வேவுக்கு எதிராக 2வது முறை சதம் அடிச்சிருக்காருங்க. வேற யாருமே இல்லை, நீண்ட பிரேக் பிறகு மிகப்பெரிய இன்ஜூரிலிருந்து கம்பேக் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் திருமணத்தெலாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. தீபக் ஜகார் தான் கொளுத்திட்டாருங்க. அதாவது இவரோட பேட்டிங் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு. செம்ம ஆல்ரவுண்டராக உருவெடுத்துட்டாரு. இது நமக்கு மிகப்பெரிய பிளஸ் எங்கே கொடுக்கும்னா T20 வேர்ல்டு கப் தான். ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர், இவரும் ஆல்ரவுண்டராக உருவெடுத்து வருகிறார். கிட்டத்தட்ட 9 சிக்ஸர் விளாசி சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க ஜிம்பாப்வேவுக்கு எதிராக. அதாவது சட்டுல் தாகூரா, தீபக் சிகாரா யாருக்கு முதன்மையாக வாய்ப்பு கொடுக்கலாம் டவுட் போய்கிட்டு இருந்தது. தீபக் சிகார் அந்த இடத்த நிரப்பியிருக்காரு. சேம் டைம் ஆசிய கப் தொடர் T20 வேர்ல்டு கப் டெஃபினட்டாக இவருக்கு இடம் கிடைக்கும் என்ற தகவல் வந்திருக்கு. ஏன்னா இவர் பவுலர் மட்டும் கிடையாது ஆல்ரவுண்டராக உருவெடுத்திருக்காரு இல்லையா, அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க செலக்டர்ஸ். இப்போ ஜிம்பாப்வேவுக்கு எதிரான இந்திய டீம் ஸ்குவாட் அதாவது முதல் ஓடியே மேட்ச் ஆகஸ்ட் 12 மதியம் 12:45 ஸ்டார்ட் பண்ணுறாங்க PM. இந்திய பிளேயிங் 11 முதன்மையாக ரிலீஸ் ஆகிருக்குங்க. அதாவது இந்த பயிற்சி ஆட்டத்தில் ப்ளே பண்ணாங்க இல்லையா அந்த ஆடும் 11 தான். KL ராகுல் கேப்டன், அவர் இந்த ஜிம்பாப்வே தொடர் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவருக்கு T20 வேர்ல்டு கப் ஆசிய கப் தொடர் ப்ளே பண்ணுறதுக்கு இது ஒரு உத்வேகமாக இருக்கும் இந்த சீரீஸ். அவர் தாங்க கேப்டன். KL ராகுல், சிகர் தவான், ருத்ராஜ் கெய்க்வாட் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பயிற்சி ஆட்டத்தில் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. சுபன் கில், தீபக் கூடா, சஞ்சு சாம்சன், அக்ஸார் பட்டேல், தீபக் சிகார், சிராஜ் குல்தீப் அண்டு ஆபீஸ் கான். முதல் ஓடிய மேட்ச் வந்துட்டு இந்த பிளேயிங் லெவனில் தான் ஆடப்படுறாங்க டீம் இந்தியா. 2 முறை பயிற்சி ஆட்டத்தில் ஜிம்பாப்வேவுக்கு எதிராக 2 சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க. முதல் சதம் அதாவது அடுத்தடுத்து 2 சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. இந்த இன்னிங்ஸை இங்கே மட்டும் தொடராமல் T20 வேர்ல்டு கப் கன்டினியூ பண்ணார்னு வைங்களா, டெஃபினட்டாக கப்பை இந்தியா அடிக்குதாங்க. இந்தியா ஜிம்பாப்வே மோதும் முதல் ஓடிய மேட்சுக்கான இந்திய பிளேயிங் லெவன் சரிதானா, உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.